simplifies the route. சுருக்குக, aptitude, mathematics. Hi, this is Amaya. நம்ம இன்னைக்கு aptitudeல பார்க்க போறது simplifies the route. Okay. இப்போ நம்ம ரூட் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். சோ ப்ராப்ளம் கொடுத்திருப்பாங்க. அத நாம சுருக்கி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். Okay. சோ நாம இப்ப ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா சோ 2 plus root 2 சோ இது வந்து நம்பர் அப்படியே தான் இருக்கு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஃபிராக்ஷன் இருக்கு. Okay. இது வந்து என்னன்னா 1/2 plus root 2 1 by root 2 minus 2. Okay, இப்போ நாம இத வந்து சிம்பிளிஃபை பண்ணாதான் சோ நாம ஃபைனலா என்ன பண்ண முடியும்? இதோட அடிஷன் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். Okay, இப்போ நாம சொல்யூஷன் பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் இந்த 2 plus root 2 வந்து நாம அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். பிளஸ் சோ இத வந்து நாம என்ன பண்ணனும்னா சிம்பிளிஃபை பண்ணனும். சோ அதுக்கு என்ன பண்றோம் அப்படினா டினாமினேட்டர் வேல்யூவை நாம நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலயுமே என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிளஸ் சைனை நெகட்டிவ் சைனா சேஞ்ச் பண்ணிப்போம். சோ 2 மைனஸ் ரூட் 2 அப்படின்னு நம்ம எடுத்து அதை நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம என்ன பண்ணுவோம்னா மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, அப்போ 2 பிளஸ் ரூட் 2 இது நம்ம எடுத்துக்கிட்டது. ஓகே, இப்ப நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். சோ அப்ப நம்ம பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சோ ஓபன் பிராக்கெட்ல 1/2 plus root 2 into 1 divided that is sorry 2 minus root 2 2 minus root 2. சோ இது பாக்குறதுக்கு என்ன இருக்கு? a plus b into a minus b. அப்ப a plus b into a minus b அப்படினா அந்த ஃபார்முலா என்ன? a square minus b square. So a square minus b square படி நாம இதுக்கு என்ன பண்ணனும்? சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிற ஸ்டெப்பை நாம ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, 1 √ 2 minus 2. அப்ப 1 that is 1 √ 2 minus 2. அப்ப இது வந்து நாம என்ன சைன் சேஞ்ச் பண்ணி இது வந்து மைனஸ் சைன் இருக்கு. அப்ப நாம பிளஸ் சைன் சேஞ்ச் பண்ணி நாம என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணனும். சோ இப்ப √ 2 plus 2 அப்படின்னு நாம என்ன பண்ண போறோம்? எடுக்க போறோம். சோ ரூட் 2 பிளஸ் 2 டிவைட் பை ரூட் 2 பிளஸ் 2. சோ இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? இதுவும் a பிளஸ் b a மைனஸ் b இன்டு a பிளஸ் b. அப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் தான் ஃபார்முலாவா? அப்ப இதுல இருந்து நாம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் வந்து நாம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ நாம 2 பிளஸ் ரூட் 2 பிளஸ் சோ இப்ப a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஓகே, அதுக்கு முன்னாடி மேல என்ன இருக்கு? 2 மைனஸ் ரூட் 2 இருக்கு, அது அப்படியே எடுத்துக்கலாம். சோ இத வந்து நாம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதுறோம். ஓகே, அப்ப என்ன வரும்? சோ a ஸ்கொயர் அப்படிங்கறப்போ இது வந்து 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் அப்படிங்கறது என்ன? 4. சோ மைனஸ் b ஸ்கொயர். b வந்து என்ன? ரூட் 2. இப்ப ரூட் 2 வந்து ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? அப்ப ஆன்சர் என்ன? 2 ஆ. ஓகே, அடுத்து என்ன வருது நம்ம பார்க்கலாமா? சோ பிளஸ் அப்ப இதுல வந்து என்ன வரும்? ரூட் 2 மைனஸ் ரூட் 2 பிளஸ் 2 டிவைட் பை சோ இதுல என்ன இருக்கு? ஏ ஸ்கொயர். ஏ வந்து என்ன? ரூட் 2. பி வந்து என்ன? 2. அப்போ ஏ ஸ்கொயர் என்ன? 2 வருமா? ரூட் 2 ஸ்கொயர். அப்ப என்ன? 2 மைனஸ் 4 ஸ்கொயர் மைனஸ் 4. ஓகே, அப்ப இதுல என்ன வரும்? மைனஸ் 2 வருமா? ஓகே, இப்போ இதுல ரெண்டுலயுமே என்ன இருக்கு? 2 அப்படிங்கறது டினாமினேட்டர்ல காமனா இருக்கு. ஓகே, இப்ப நாம சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதலாம். சோ இப்ப நாம என்ன பண்றோம்னா எல்லாரும் அப்படி எழுத போறோம். சோ 2 பிளஸ் ரூட் 2 பிளஸ் டூ மைனஸ் ரூட் 2 டிவைடட் பை 2 பிளஸ் சாரி இங்க வந்து மைனஸ் சைன் இருக்கு. அப்ப மைனஸ் சைன் வந்து இங்க வந்துடும். சோ மைனஸ் ரூட் 2 பிளஸ் 2 டிவைடட் பை 2.
ஓகே இப்போ இதுல என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டுமே காமன் ஓகே 2 minus 2 plus 2 minus 2 ஓகே அப்ப இது கேன்சல் ஆயிடுமா சோ minus root 2 minus root 2 அப்புறம் எங்க என்ன இருக்குது minus root 2 ஓகே அப்ப minus root 2ங்கிறது minus 2 root 2 வா ஓ இதுல இருந்து என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா 2 plus root 2 சோ அப்ப மீதி என்ன இருக்கு இதுல minus root 2ங்கிறது 2 இருக்கு அப்ப minus 2 root 2 வா அப்ப minus 2 root 2 divided by 2 அப்ப 2 2 என்ன ஆகும் கேன்சல் ஆகும் ஓகே அப்ப root 2 minus root 2 சோ ஆன்சர் என்ன 2 ஓகே அதாவது இதுல வந்து root 2 உம் கேன்சல் ஆகும் ஓகே அப்ப மீதி என்ன இருக்கும் 2 மட்டும் தான் ஆன்சர் சோ இத தான் நாம சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம் ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் செகண்ட் ப்ராப்ளம் if root 2 is equal to 1.442 the value of 7 divided by 3 plus root 2 is so choice options கொடுத்திருக்காங்க ஓகே இப்போ நாம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு சோ இதல என்ன ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கும் அப்படினு நாம பார்க்கலாம் ஓகே சொல்யூஷன் சோ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்திருக்கிற வேல்யூ வந்து நாம என்ன பண்ணோம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் root 2 ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க அத நாம அப்ளை பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க 7 by 3 plus root 2 அப்ப 3 plus root 2 நாம என்ன பண்ணனும் நாம சைன் சேஞ்ச் பண்ணனும் சோ 3 minus root 2 அப்படினு எடுத்து நாம என்ன பண்ணுவோம் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் அதாவது பகுதி தொகுதியிலயும் பகுதியிலயும் நாம என்ன பண்ணனும் மல்டிப்ளை பண்ணனும் ஓகே அப்ப நாம போடலாம் சோ 7 divided by 3 plus root 2 into 3 minus root 2 3 minus root 2 சோ இது பாக்குறது எப்படி இருக்கு a plus b into a minus b அப்போ a square minus b square அப்போ a square அப்படிங்கறப்ப a வந்து என்ன 3 அப்போ a square 9 சோ இது என்ன இருக்கு b square வந்து நம்ம இப்ப பார்க்கணும் சோ b square அப்படிங்கறப்ப என்ன இருக்கு b ஓட வேல்யூ root 2 அப்ப root 2 ஸ்கொயர் அப்படிங்கறது என்ன வரும் அதுல வெளிய 2 வருமா ஓகே அப்ப என்ன வரும் 9 minus 2 ஓகே இப்ப நாம மேல வந்து பார்க்கணும் சோ மேல வந்து என்ன அப்படினா 7 into 3 minus root 2 அப்ப 7 3 is 21 minus 7 root 2 ஓகே இப்போ இந்த ரெண்டுலயுமே வந்து 7 ஆல் டிவைட் ஆகும்மா அப்ப நாம என்ன பண்ணனும் 7 வந்து காமன் எடுத்து அப்படினா 3 7 சார் 21 minus root 2 கீழ என்ன இருக்கு 7 ஆ 9 minus 2 7 சோ 7 கேன்சல் அப்ப 3 minus root 2 இப்போ நமக்கு root 2 ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 1.4142 கொடுத்திருக்காங்களா சோ 1.4142 இப்போ நாம அத அப்ளை பண்றோம் சோ சப்ட்ராக்ட் பண்ணனும் ஓகே அப்போ நான் இங்க போடுறேன் 3 சோ எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு சோ டெசிமலுக்கு அப்புறம் 4 டிஜிட்ஸ் இருக்கு ஓகே அப்ப நாம 4 ஜீரோஸ் போடலாம் அப்ப 1.4142 ஓ இங்க என்ன இருக்கும் ரெண்டு இருக்குமா சோ 9 9 9 ஓகே அப்போ 10 ல 2 போயிடுச்சுனா 8 9 ல 4 போயிடுச்சுனா 5 சோ 9 ல 1 போயிடுச்சுனா 8 சோ 9 ல 4 போயிடுச்சுனா 5 2 ல 1 போயிடுச்சுனா மீதி என்ன இருக்கும் 1 அப்ப ஆன்சர் என்ன 1.585 அப்ப ஆன்சர் எதுக்கு A ஓகே நாம அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம் சோ தேர்ட் ப்ராப்ளம் 3 plus root 6 divided by 5 root 3 minus 2 root 12 minus root 32 plus root 50. So, denominator என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா 4 numbers இருக்கு. So, இப்போ நாம என்ன பண்ணனும் அத சிம்பிளிஃபை பண்ணனும். First denominator இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அதுக்கு அப்புறம் தான் நாம further சிம்பிளிஃபை பண்ண போறோம். ஓகே. So, மேல இந்த 2D இந்த மாதிரி நாம என்ன பண்ண போறோம்? சிம்பிளிஃபை பண்ணனும். ஓகே. அந்த அளவுக்கு நாம கன்வர்ட் பண்ணனும். சோ சொல்யூஷன் 3 plus
ரூட் 6. சோ இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினா the root 12, root 32, the root 50 இத நாம சிம்பிளிஃபை பண்ணோம். ஓகே, அப்போ the root 12 அப்படிங்கறது நாம எப்படி எழுதலாம்? the root 12 அப்படினா என்ன? சோ 4 3 சா 12 ஆ. அப்போ 4 அப்படிங்கறது என்ன? அல்ல, ஒரு 2 ஸ்கொயர் இருக்கு. அப்போ 2 into root 3 வருமா? அப்போ minus 2 into 2 root 3 minus root 32. இந்த root குள்ள என்ன இருக்கு? 32 இருக்கு. இந்த 32 வந்து நாம எப்படி பிரிச்சு எழுதுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 2s ஆர் 32 ஆ. அப்ப 16 அப்படிங்கிறது என்ன? 4 ஸ்கொயர். அப்போ அதுல இருந்து என்ன வரும்? வெளியே 4 வெளியே வருமா? அப்போ 4 into root 2. அடுத்து என்ன இருக்கு? ரூட் 50. சோ ரூட் 50 அப்படிங்கிறப்போ அந்த 50 நாம எப்படி எழுதலாம்? ரூட் குள்ள 25 டூஸ் ஆர் 50. இப்ப இந்த 25 அப்படிங்கிறது என்ன? 5 ஸ்கொயர். சோ 5 ஸ்கொயர் இன்டு 2 அப்படிங்கிறது என்ன? 50. அப்ப அந்த 5 ஸ்கொயர்ல இருந்து நம்ம ரூட்ல இருந்து வெளியே எடுக்கலாம். சோ அப்போ அது என்ன வரும்? 5 இன்டு ரூட் 2. ஓகே, இப்போ 3 பிளஸ் ரூட் 6 டிவைடட் பை 5 ரூட் 3 மைனஸ் இப்போ ஆல்ரெடி என்ன இருக்கு? 2 இருக்கா? அப்போ 2 ஓட என்ன ஆகும்? ஸோ மல்டிபிளை பண்ண போகிறது நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் 4 ரூட் 3 கிடைக்கும். ஓகே, அப்போ 5 ரூட் 3 மைனஸ் 4 ரூட் 3 அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? வெறும் ரூட் 3 மட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த டேர்ம் வந்து முடிஞ்சிச்சா? இப்போ நாம இந்த டேர்ம் வந்து எடுத்துருக்கோம். இப்போ நாம இந்த டேர்ம் எடுக்கிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் 4 ரூட் 2 பிளஸ் 5 ரூட் 2. அப்போ 5 ரூட் 2 மைனஸ் 4 ரூட் 2ங்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? பிளஸ் ரூட் 2 கிடைக்குமா? ஸோ பிளஸ் ரூட் 2. ஓகே, இனி நாம ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணலாமா? இதுல நாம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால சைனை சேஞ்ச் பண்ணும். ஸோ ரூட் 3 மைனஸ் ரூட் 2. ஸோ ரூட் 3 மைனஸ் ரூட் 2 டிவைடட் பை ரூட் 3 மைனஸ் ரூட் 2. ஓகே, இப்போ ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ மேலே இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும்? நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப என்ன வரும்? 3. பி ஸ்கொயர் அப்படிங்கிறப்போ இந்த 2 ரூட் 2 குள்ள என்ன இருக்கும்? 2 இன்டு 2. அப்போ 3 மைனஸ் 2. அப்போ டினாமினேட்டர்ல என்ன இருக்கும்? 3 மைனஸ் 2 அப்படின்னா 1 தான் வரும். ஓகே, அப்போ நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்? நியூமரேட்டர் வேல்யூ மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணா போதும். ஸோ 3 பிளஸ் ரூட் 3 பிளஸ் ரூட் 6 இன்டு ரூட் 3 பிளஸ் ரூட் 2. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 3 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த டேர்ம். ஸோ இந்த டேர்ம் 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 3 ரூட் 3 மைனஸ் மைனஸ் 3 ரூட் 2 பிளஸ் ரூட் 6 இன்டு ரூட் 3. அப்போ ரூட் 18. ஸோ ரூட் 18 அப்படின்னா நம்ம அதை எப்படி எழுதலாம்? ஸோ ரூட் 18 அப்படிங்கிறப்போ அந்த 18 நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 9 டூ சார் 18. அப்போ 9 அப்படிங்கிறது என்ன? 3 ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் இன்டு 2. அப்போ வெளியே என்ன வரும்? 3 வருமா? 3 ரூட் 2. ஓகே, அப்போ மைனஸ் 3 ரூட் 2 பிளஸ் 3 ரூட் 2 கேன்சல் ஆயிருமா? அடுத்து 6 டூ சார் என்ன? 12. ஓகே, ரூட் 6 இன்டு ரூட் 2 மைனஸ் ரூட் 12. 12 அப்படிங்கிறப்போ 4 3 சார் 12. அப்போ வெளியே என்ன வரும்? 4ங்கிறது 2 ஸ்கொயர். அப்போ 2 இன்டு ரூட் 3 3 ரூட் 3 மைனஸ் 2 ரூட் 3. அப்போ நமக்கு ஆன்சர் ரூட் 3. ஸோ இங்க என்ன ஆன்சர் இருக்கு? வந்து ஏ வந்து 3, பி இஸ் 3 ரூட் 2, சி இஸ் பி அண்ட் டி இஸ் நான் ஆஃப் தீஸ். அப்ப ஆன்சர் நான் ஆஃப் தீஸ் ஒரிஜினல் ஆன்சர் என்ன? ரூட் 3. ஸோ இது சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் நான் ஆஃப் தீஸ். ஸோ ஓகே, நம்ம ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். ஃபோர்த் ஒன், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் 5 பிளஸ் 1 டிவைட் பை ரூட் 5 மைனஸ் 1, பி இஸ் ரூட்
5 minus 1 divided by root 5 plus 1. The values of a square plus ab plus b square divided by a square minus ab plus b square is. So, options வந்து கொடுத்திருக்காங்க. Okay, இப்ப நாம solution கண்டுபிடிக்கலாம். So, என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா a square plus ab plus b square divided by a square minus ab plus b square. அப்ப அதுல வந்து நாம என்ன பண்ணணும்? Values வந்து அப்ளை பண்ணணும். அப்ப அதுக்கு முன்னாடி நாம a square plus b square plus ab இதையெல்லாம் நாம கொடுத்திருக்கக்கூடிய a and b ஓட வேல்யூ வச்சு நாம என்ன பண்ணனும் கண்டுபிடிக்கணும் ஓகே சோ சொல்யூஷன் சோ ஃபர்ஸ்ட் வந்து a வந்து சிம்பிளிஃபை பண்ணாதான் நமக்கு a ஓட எக்ஸாக்ட் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும் சோ a வந்து சிம்பிளிஃபை பண்ணனும் ரூட் 5 plus 1 divided by root 5 minus 1 அப்போ நம்ம இத சிம்பிளிஃபை பண்ணனும்னா என்ன பண்ணுவோம் சைன் சேஞ்ச் பண்ணி நாம மல்டிப்ளை பண்ணனும்மா அப்ப ரூட் 5 plus 1 divided by root 5 plus 1 இப்போ பாக்க இத வந்து கவனிக்க வேண்டியது என்ன அப்படினா நியூமரேட்டர் டம்ஸ் ரெண்டுமே வந்து என்னவா இருக்கு அப்படி பார்த்தீங்கனா ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி இருக்கு அப்போ a plus b the whole squared சோ கீழ வந்து என்ன இருக்கு a minus b into a plus b அப்ப a squared minus b squared a squared minus b squared அப்படிங்கற அப்ப என்ன வரும் சார் a is 5 so s root 5 அப்ப a square அப்படிங்கற அப்போ 5 minus 1 na that is b is 1 so b square is 1 okay so 5 minus 1 இப்போ நாம நியூமரேட்டர் டவுன் வந்து நாம செக் பண்ணோம் so இப்போ இதுல வந்து a square என்ன வரும் a square 5 b square 1 இப்போ 2 into ab a square plus b square plus 2 into ab அப்போ 2 into a na root 5 b na 1 அப்போ 2 root 5 okay plus 2 root 5 அப்ப கீழ என்ன இருக்கும் 5 minus 1 4 அப்ப மேல என்ன 6 plus 2 root 5 அப்போ நாம இத ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் so a is equal to அதாவது நாம 2 வந்து வெளிய எடுத்துலாம் சோ 2 into 3 plus root 5 divided by 4 ஓகே அப்போ a is equal to 3 plus root 5 divided by 2 அப்போ b வந்து என்னவா இருக்கும்னா சோ அது மேல நீங்க சைன் மட்டும் செக் பண்ணா போதும் சோ இது root 5 minus 1 root 5 plus 1 இங்க root 5 minus 1 denominator ல இருக்க root 5 minus 1 root 5 plus 1 okay அப்ப சிம்பிளிஃபை பண்ணும்போது நாம என்ன பண்ணிருக்கோம் சோ minus sign plus sign சேஞ்ச் பண்ணி எழுதிருக்கோம் அப்போ சோ மேல வந்து இதுல என்ன வரும் பாத்தீங்கன்னா plus 1 னா minus 1 னா நாம சேஞ்ச் பண்ணி எழுதுவோமா அப்போ மேல வந்து a square s a minus b the whole square அப்படி இருக்கும்போது சோ இதுல என்ன வரும்னா ஒண்ணுமே இல்ல சைன்ல மட்டும் தான் சேஞ்சஸ் வரும் மற்றபடி ஆன்சர் அப்படியே தான் இருக்கும் ஓகே அப்போ b வந்து 3 minus root 5 divided by 2 பட் சம்டைம்ஸ் நாம வந்து என்ன பண்ணணும் சோ லாஜிக்கா பார்க்கணும் இப்போ a square and b square அதாவது a and b ஓட வேல்யூ வந்து இருக்கு சோ இப்போ வந்து நாம என்ன கண்டுபிடிக்கணும்னா a square plus b square வந்து கண்டுபிடிக்கணும் ஓகே So, a square plus b square. அப்படிங்கறப்போ 3 plus root 5 divided by 2 plus b என்ன 3 minus root 5 whole square divided by 2. சில நாம சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே. அப்ப என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 3 square என்ன வரும்? 9 ஆ so plus root 5 square அப்படிங்கறப்போ நமக்கு என்ன வரும் அதுல இருந்து ஒரு 5 கிடைக்குமா plus 5 so இப்போ நாம பார்க்க வேண்டியது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா 2 into ab so a என்ன 3 b என்ன root 5 அப்போ 3 root 5 into 2 அப்போ 6 root 5 so plus 6 root 5 அப்போ இதுல என்ன டம் மட்டும் சேஞ்ச் ஆகும் சோ இது மைனஸ் சைன் இருக்குங்கறனால நமக்கு என்ன வரும் -6 √5 மட்டும் வரும் ஆனா அதே 9 + 5 தான் இதுலயும் வரும்
9 plus 5 minus 6 root 5 divided by. So, the 2 square is 4. So, 2 4 is common. So, common is 4. Okay. Now, 6 root 5 minus 6 root 5 cancel. So, 9 plus 5 plus 9 plus 5. So, we will get 18 plus 10 is equal to 28 divided by 4. So 4 7s are 28. So answer is 7. Now we will put the value of AB. So AB is 3 plus root 5 plus 6 root 5 divided by 2 3 minus root 5 divided by 2. Okay, now we have 4 varu. So we will see the map. So 3 3 is 9. So minus 3 root 5 plus 3 root 5. What is so root 5 so into minus root 5. Now, we have minus 5. So, root, minus root, minus 3 root 5 plus 3 root 5. Cancel it. So, 9 minus 5 is equal to 4 divided by 4. So, AB is the value of 1. Okay. Now, we apply this. This is 4. 4 a squared plus b squared minus plus ab. Divided by a squared plus b squared minus ab. So a squared plus b squared value is 7 plus ab value 1, 7 minus 1. Yes. Now we have 8 here 6. Now we have answer simplify 2 simplify 4 divided by 3. So, we can get 4 divided by 3. So, this is the answer. Okay, in the last 4 problem, the so 5th problem. 5th problem. This is the denominator. So, denominator is sequence. This is the root 9. That is the root 8. So, root 8 randomly the root 7. That is the root 5. Sorry, root 6. So root 6 karuthu pathinga idhe root 6 illa root 5 idhe root 5 so root 4 okay oh idhiliye ungalku vandu sequence irundha neenga tenichikalam so illa vandu naduve irukkad ellame cancel aayidum so appo meeri enna irukku root 9 um root 4 mattum irukum appo la nama vandu check pannanum ena nama simplify pannanum enna pannuvom so denominator la irukkradha nama vandu enna pannuvom numerator and denominator la multiply pannuvom adhu idha vandu irukkodiya minus sign enna pannuvom negative sign na positive sign na maathuvom avadhu namma plus maathi eluduvom appo root 9 plus root 8 ipo nama endha maadhiri eluduvom appadina so 1 divided by ipo na vandu direct problem poran so solution poran so root 8 into root 9 plus root 8 divided by root 9 plus root 8. Okay, this is the key denominator. A minus B into A plus B. A square minus B square. A square minus B square. A is root 9, B is root 8. So, A square 9, so B square 8. 9 minus 8 is equal to 1. So, அதே மாதிரி இதுல என்ன வரும் denominatorல நாம simplify பண்ணும்போது so இந்த term நாம simplify பண்ணும்போது நமக்கு denominatorல என்ன வரும்னா so 1 தான் நமக்கு கிடைக்கும் அப்போ இதுல நமக்கு என்ன கிடைக்கும் 7 minus 6 அப்போ 1 6 minus 5 1 கிடைக்கும் so இதுலயும் 5 minus 4 அப்படினு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும் so 1 தான் கிடைக்கும் அப்ப denominator values எல்லாமே என்னவா கிடைக்கும்னா காமனா 1 தான் கிடைக்கும் அப்போ நம்ம நியூமரேட்டர்ல வந்து இந்த டம் சேஞ்ச் பண்ணி எழுதி இருப்போம்ல so அந்த values மட்டும் தான் இருக்கும் so அந்த values மட்டும் தான் இருக்கும்னா அப்ப
ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கேன்சல் ஆகும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூட் ஓகே நாம இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணி நாம செக் பண்ணிக்கலாம் ஓகே சோ பிளஸ் சாரி மைனஸ் சைன் இருக்கு இருக்கு சோ இப்போ 1 பை ரூட் நான் ஆன்சர் ஆல்ரெடி எழுதிட்டேன் சோ நாம வந்து இப்போ அது ஃபுல் டீடைலா நாம பார்க்கலாம் சோ ரூட் 8 பிளஸ் ரூட் 7 ஆ சோ கீழே என்ன வரும் ரூட் 8 பிளஸ் ரூட் 7 அடுத்து இங்க என்ன இருக்கு சோ இந்த டேர்ம் நாம சிம்பிளிஃபை பண்றதுக்கு எழுதிட்டோமா அடுத்து இத வந்து நாம சிம்பிளிஃபை பண்றதுக்கு எழுதணும் சோ 1 டிவைடட் பை ரூட் 7 மைனஸ் ரூட் 6 அதாவது பிளஸ் 1 டிவைடட் பை ரூட் 7 மைனஸ் ரூட் 6 அப்ப என்ன வரும் நாம எழுத எழுத ரூட் 7 பிளஸ் ரூட் 6 ரூட் 7 பிளஸ் ரூட் 6 ரூட் 7 பிளஸ் ரூட் 6 சோ நெக்ஸ்ட் 1 என்ன இருக்கு மைனஸ் சோ நாம இங்க கால்குலேட் பண்ணுவோம் சோ மைனஸ் 1 டிவைடட் பை ரூட் 6 மைனஸ் ரூட் 5 இன்டு அப்ப நாம இங்க எடுத்து எழுதுறோம் ரூட் 6 பிளஸ் ரூட் 5 ஆ ரூட் 6 பிளஸ் ரூட் 5 divided by root 6 plus root 5. Okay, next one is plus 1 divided by root 5 minus root 4. Apo plus 1 by root 5 minus root 4 into root 5 plus root 4 divided by root 5 plus root 4. இக்குவல் டு வாட் ஓகே நாம பார்க்கலாம் இப்போ சோ இந்த டம் தான் வந்து என்ன வரும் சொன்னா 1 ஆயிரும் சொன்னா சோ ரூட் 9 ரூட் 9 ஸ்கொயர் அப்படிங்கறப்ப 9 கிடைக்கும் சோ ரூட் 8 இன்டு ரூட் 8 சோ அதுல இருந்து 8 கிடைக்கும் சோ 9 மைனஸ் 8 1 8 மைனஸ் 7 1 7 மைனஸ் 6 1 6 மைனஸ் 5 இஸ் 1 5 மைனஸ் 4 இஸ் 1 ஓகே அப்ப கீழ என்ன கிடைக்கும் காமனா 1 எல்லாத்துலயும் 1 வருது அப்படிங்கறனால காமனா நம்ம 1 எடுத்துக்கலாம் இப்ப மேல இதுல ரூட் 9 மட்டும் இருக்கு ஓ பிளஸ் ரூட் 8 ஆ சோ இந்த அதுக்கு இது முன்னாடி இருக்க கூடிய சைன் என்ன நெகட்டிவ் சைன் அப்போ ரூட் பிளஸ் ரூட் 8 மைனஸ் ரூட் 8 அப்ப பிளஸ் ரூட் 8 மைனஸ் ரூட் 8 கேன்சல் ஆ இப்போ இதுல மைனஸ் ரூட் 7 பிளஸ் root 7 okay appo minus root 7 plus root 7 cancel so plus root 6 so minus sign irukku plus root 6 minus root 6 so minus root 6 plus root 6 cancel okay adutha minus root 5 so munnadi enna irukku minus so minus root 5 plus root 5 அப்ப minus root 5 plus root 5 cancel ஆயிடும் சோ இன்ன இருக்குது என்ன இருக்கு root 4 சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு root 9 அப்படியே தான் இருக்கு root 9 cancel ஆகல அதே மாதிரி root 4 உம் cancel ஆகல அப்ப root 9 plus root 4 அப்ப root 9 அப்படிங்கிறது என்ன 3 square சோ 3 root 3 square சோ 3 இது என்ன root 2 square சோ 2 சோ answer is 5 இப்போ நான் என்ன பார்த்துருக்கோம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபைஸ் த ரூட் அதாவது ரூட்ல இருக்கக்கூடிய டேர்ம்ஸை வந்து நாம என்ன பண்ணியிருக்கோம்னா சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் இன்னைக்கு நாம பார்த்துருக்கோம் அடுத்து நாம வேற பார்க்கலாம் ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ ஷேர் பண்ணுங்க
சைன் ஆல்சோ மே ஐ பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காம இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஸோ அப்பதான் வந்து நீங்க ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஈஸியா வரும் ஸோ எந்த அளவுக்கு பிராக்டிஸ் பண்றீங்களோ அப்பதான் வந்து உங்களுக்கு ஸோ ஈஸியா சால்வ் பண்ண முடியும் ஸோ ஃபியர் இருக்காது ஓகே பாய்